ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து மார்ச் 22ஆம் தேதி வந்து தொடங்குச்சு. ஓப்பனிங் செரமனி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விளாண்டாங்க. டிஃபெண்டிங் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் வந்து விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி கேப்டன் வந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு. அவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இனிமேல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா பழைய டீம்மேட் ஃபார் டூப்ளஸிஸ் கூட வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஆர்சிபியில் பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன் ஒரு டெபிட் கொடுக்குறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அல்சாரி ஜோசப்பும் வந்து டெபியூட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மயங் டாகர் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா டெபியூட் கொடுக்குறாரு. இவங்க மூணு பேர் பார்த்திங்கன்னா ஆர்சிபி பிளேயிங் லெவனில் டெபியூட் பிளேயராக வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் இடையில பார்த்திங்கன்னா விராட் கோலி அண்ட் டோனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காமிச்சாங்க அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் நடந்தது. ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான கோலி மற்றும் டூப்ளஸிஸ் வந்து வந்தாங்க. கோலி பார்த்திங்க அப்படின்னா 20 பால் ஃபேஸ் பண்ணி 21 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். டூப்ளஸிஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வந்து இன்னிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போனார். 23 பால் ஃபேஸ் பண்ணி 35 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 8 பவுண்ட்ரி வந்து அடித்தார். விராட் கோலி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸர் வந்து அடிச்சிருந்தார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவுட் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா முஸ்தபிசூர் வந்து விக்கெட் எடுத்தார். முஸ்தபிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பார்த்தா ஃபஸ்ட் ஓவர்லேயே பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. கோலி பார்த்திங்கன்னா 20 பால் 21 ரன் அடித்தது மூலிமா பார்த்திங்கன்னா T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் 12,000 ரன் வந்து கடந்துட்டார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு எதிராக வந்து அவர் 1,000 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒன் டவுனில் பார்த்திங்கன்னா ரஜதர் பட்டிதார் வந்தார். அவர் பார்த்திங்கன்னா 3 பால் ஃபேஸ் பண்ணி டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் வந்தார். மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா தீபக் சகர்பால்லாம் ஃபஸ்ட் பால்லேயே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார், டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ்காக வந்து அதிகமாக அவர் விளாட்றதே இல்லை, ஃபார்ம் அவுட்டில் தான் வந்திருக்காரு. ஓன் அவங்க கண்ட்ரிக்காக மட்டும் T20 வந்து நல்லா விளாண்டுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன் வந்து இடையில் வந்து நல்லா விளாண்டு கொடுத்தாரு. 22 பால் பிடிச்சி 18 ரன் வந்து அடித்தார். அவர் விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா போல்டுங்கிற முறையில் முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து எடுத்துட்டார். முஸ்தபிசூர் ரஹ்மான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் போட்டு அதில் 2 விக்கெட் எடுத்தார். செகண்ட் ஓவர் வந்து அதுலேயும் போட்டிங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. நல்ல ஒரு கம்பேக் பிளேயராக வந்திருக்காரு. 10 ரன்னாக்கு வந்து அடிபட்டுருச்சு. அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக முஸ்தபிசூர் வந்து உள்ளே வந்தார். நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுஜத் ராவத் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அனுஜித் ராவத் பார்த்திங்கன்னா 25 பால் பிடித்து 48 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். 4-4 மற்றும் 3 சிக்ஸரில் வந்து விளையா சேர்ந்தார். தினேஷ் கார்த்திக் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சு கொடுத்தாரு. 26 பால் பிடிச்சி 38 ரன் அடித்தார். 3-4 மற்றும் 2 சிக்ஸரில் வந்து விளையா சேர்ந்தார். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆர்சிபி 20 ஓவர் முடியல 173 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க 6 விக்கெட் இழப்பில். சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒழுங்காகவே போடல, ஓரளவுக்கு ரன்னை வாரி வழங்கியிருந்தாங்க சொல்ல முடியும். முஸ்தபிசூர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போட்டிருந்தார். 4 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டில் வந்துட்டு தீபக் சாகர் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தார். கடைசியாக பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆனார் அனுஜித் ராவத். 174 ரன் அடித்தா வின்னுங்கிற எளிய டார்கெட்டோட பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா வந்து ஓப்பன் பண்ணாங்க இன்னிங்ஸை. ருத்துராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா 15 பால் ஃபேஸ் பண்ணி 15 ரன் அடித்தார். 3 பவுண்டரிகள் வந்து விளையாடினார். அவர் கூட வந்து ரச்சன் ரவீந்திர ஓரளவுக்கு நல்லாவே விளாண்டார். அவர் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டெபியூட்டண்ட்டாக வர்றாரு. அதுக்கப்புறம் டேரில் மிச்சலும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டெபியூட்டண்ட்டு. அப்புறம் முஸ்தபிசூர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டெபியூட்டண்ட்டாக தான் வந்தார். ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு 15 பாலுக்கு 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரச்சன் ரவீந்திராவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளாண்டு கொடுத்தாரு. 15 பாலில் 37 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. 3-4 மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தார். அவர் கூட ஒன் டவுனில் வந்து ரஹானு ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணார். 19 பால் பிடிச்சி 27 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. ரச்சின் ரவீந்திரா பார்த்திங்கன்னா 37 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரல் மிச்சர் உள்ளே வந்தார். டேரல் மிச்சர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நாக் விளாண்டு கொடுத்தாரு. 18 பாலில் 22 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. 2 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் சிவம் டூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி மேட்சை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணாங்க. ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா 17 பாலில் 25 ரன் வந்து அடித்தார். அது மட்டும் இல்லாமல் சிவம் டூபே பார்த்திங்கன்னா 28 பாலில் 34 ரன் அடித்தார். 4-4 மற்றும் 1 சிக்ஸர்கள் வந்து விளையாடினார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 18.4 ஓவர்லேயே பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 176 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு சிக்ஸர்கள் அடித்தார். இந்த சிக்ஸர் மூலிமா பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் T20 ஐபிஎல் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா 100 சிக்ஸர்கள் வந்து கிராஸ் பண்ணுறாரு. இந்த மேட்ச் வின் பண்ணது மூலிமா பிளேயர் மேட்ச் அவார்டு பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் வழங்கப்பட்டது. 4 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்காக அவர் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்டு ஃபார் டூப்ளஸிஸ் பார்த்திங்கன்னா செரமானியில் ஓரளவுக்கு நல்லாவே பேசியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற மேட்செல்லாம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.